லைட்ரா தூக்கிட்டு போக மாட்டேன். ஆ காய்ஸ், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நான் சேஃபாக கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இந்த கேரம் போர்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 26 இன்ச். இந்த கேரம் போர்டு ப்ளஸ் கேரம் போர்டு பவுடர் அண்டு காயின்ஸ் எல்லாமே தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தா ஏதாச்சும் வந்து அன்பாக்சிங் வீடியோ 26 இன்ச் கேரம் போர்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது 26 இன்ச்ங்கிறது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருந்தது பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சரி 32 இன்ச் வாங்கலான்னு பார்த்தா அது ரேட் வந்து 800 சம்திங் இருந்தது. அந்த அமௌண்ட் வேண்டாம், நம்ம இந்த ரேட்லேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சரி மனசே இல்லாமல் தான் நாங்கள் இந்த 26 இன்ச் கேரம் போர்டு ஆர்டர் போட்டோம். இந்த கேரம் போர்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது 26 இன்ச்ங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கேரம் போர்டாக தான் இருக்குது. இதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் ஆர்டர் வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ஸ்மால் சைஸில் தான் தெரியும். ஆனால் இது பிக் சைஸ் தாங்க. ஓகே, இதை பிரிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சிரமமாக இருக்க போது. இருந்தாலும் பரவாயில்ல, கேக் அப்படியே சிஸ்டர் எடுத்து ஒரே ஓப்பன் பண்ணிட்டோம். பரவாயில்ல, மிச்சம் எங்களுக்கு. ஓகே, நாம இதோட பெருசா பார்த்தோம் சம. 32 இன்ச்னா இன்னும் பெருசா இருந்துச்சு. இது எவ்வளவு பெருசா இருக்கு, அது எவ்வளவு பெருசா இருக்கு. காயின்ஸ் இருக்கு, இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா காயின்ஸ். பிரிச்சு பார்க்கலாமா? என்னடா இது இவ்வளவு டேமேஜா இருக்கு? கேரம் போர்டு பவுடர் நீங்களே பாருங்க, அந்த கேரம் போர்டு பவுடர் எப்படிலாம் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு. 5 கிராம் இது, 15 ரூபீஸ் ரேட் இதிலே போட்டிருக்காங்க 5 கிராம் சொல்லிட்டு. இதோட எக்ஸ்பிரி டேட் எல்லாமே அழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாதி கவரே பிரிஞ்சிருக்கு. சரி ஓகே, பரவாயில்ல. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கேரம் பவுடர் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ காயின்ஸ் பார்க்கலாம். காயின்ஸ் தான் டேப் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் வந்து நல்லா சுற்றி டேப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாட்டு இருக்கு. சரி ஓகே, சரி இவன் தான் ஓப்பன் பண்ணுறேன்னா டேப் பிரித்து கொடுத்துட்டேன், ஓப்பன் பண்ண போகிறோம். பழசு பழசு இல்லை, இவன் இப்போ தான் பெயிண்ட் அடித்து கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் பெயிண்ட் அடித்து கொடுத்துருப்பாங்க போட்டிருக்கேன். அந்த இந்த பிளாக் பெயிண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டில் கலரில் ஒட்டியிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒட்டியிருக்கு. ஓகே, இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் பிளாக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. காயின்ஸ் பரவாயில்ல, நார்மலாக நம்ம கேரம் போர்டில் இருக்கும்ல அந்த மாதிரி காயின்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த வியூவில் வந்து கரெக்டாக தெரியாது எக்ஸாக்டாக, நான் வந்து இதில் டாப் வியூவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லா காயின்ஸும் கீழே போட்டுட்டு. ஓகே, இது வந்து பவுட்ரு எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் ஏதோ செட்டு தான் பண்ணுறோம். ஒவ்வொரு கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா வெறும் கேரம் போர்டு மட்டும்தான் இருக்கும், காயின்ஸ் இருக்காது, கேரம் போர்டு பவுட்ரு இருக்காது. நாங்கள் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு கேரம் போர்டு தான் ஆர்டர் பண்ணோம். இதே கேரம் போர்டு ப்ளஸ் செஸ் போர்டுமே இருந்துச்சு. நான் கேரம் போர்டு மட்டும் இருக்கணும், ஏன்னா செஸ் போர்டுனா அது ரொம்ப மில்லிஸாக இருக்கும், நல்லா இருக்காது ரெண்டும் காம்போவாக வரும்போது. அது ஒன்று செஸ் போர்டு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்டு நல்லாவும் இருக்காது. அது காம்போ வரும்போது பார்த்திங்கன்னா கேரம் போர்டும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கேரம் போர்டு மட்டும் இப்போ ஆர்டர் போடுறான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 609 ரேட் போட்டிருந்தாங்க. அண்டு டெலிவரி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, குட் குவாலிட்டி அண்டு வெயிட்டு நல்ல வெயிட்டுங்க. எந்த டேமேஜும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இன்னும் பேக் சைட்லாம் பார்க்கல, சைடும் பார்க்கல, டாப் வியூ நல்லாயிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஆ இதான் பாருங்கள் காயின்ஸ் வந்து இதோட இந்த கேரம் போர்டு பவுடரையும் பாருங்கள். அண்டு காயின்ஸ் வந்து இந்த பிங்க் கலர் இப்போ தான் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல். இந்த பிங்க்கு ரெட் கலரும் ஒட்டிகிட்ருக்கு அண்டு பிளாக்கும் ஒட்டிகிட்ருக்கு. இந்த காயின்லாம் பாருங்கள் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, விடுங்க. அண்டு அந்த பாக்ஸோட நிலமையை பாருங்கள் உள்ள எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்ட எப்பயும் போல் நார்மல் காயின் மாதிரி தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ளே வந்து இந்த போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா சைனிங்காக இருக்குது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா பாட்டம் வியூ, நெட் இருக்குது. இது வந்து நெட்டே பார்த்தா நாங்கள் செலக்ட் பண்ணோம், ஃபோனில் நெட்டே இருக்காது. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் போடும்போது போடுங்க. இதோட அடியில் கட்டையெல்லாம் பாருங்கள், இங்கே வந்து அப்படியே இங்கே வந்து குறைஞ்சிடுச்சு, ஒழுங்காக நல்ல உடனாக பார்த்தேன் செலக்ட் பண்ணல. சரி ஓகே, எங்கள் இந்த ரேட்டுக்கு ஓகே, நல்லபடியாக வந்திருக்கு, உடையாமல் வந்திருக்கு, அதுவே எங்களுக்கு பெருசாக இருக்குது.
பிரச்சனை இல்லை. இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். கவர் இருக்குது, இந்த கவரை வந்து இப்போ நம்ம ஓப்பன் இங்கேயும் ஓப்பனில் இருக்கட்டாலே இப்போ இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது போர்டுன்னு சொல்லிட்டு. ஆ இப்போ நம்ம வந்து கவர் ஓப்பன் பண்ணலாம். கவர் இழுத்தம்பி. ஆங்க பேக் இருக்கு அண்டு ஃபினிஷிங் அவ்வளோ கரெக்டாலாம் இல்லை, பர்ஃபெக்டான ஃபினிஷிங்லாம் இல்லை. ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், அப்பதான் நம்ம அடிச்சா சரு நாங்க போகும். ஆனா இதுல வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டா இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பள்ளமாக அப்படியே வர வர மேடாக இருக்குது. பெயின்லாம் இப்போ தான் அடித்து கொடுத்துருக்காங்க, அதனால் பெயின்லாம் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. காயினை வச்சு நம்ம அடித்து பார்க்கலாம். காயின் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது தான் பார்த்தா ஸ்ட்ரைக்கரே அங்கே இல்லைங்க, ஸ்ட்ரைக்கரே கொடுக்காமட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம செட் பண்ண கேரம் போர்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தோம், கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கரோட தான் நாங்கள் ஆர்டர் போட்டோம். ஆனால் டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரைக்கர் இல்லாமல் எங்கள் பார்சல் போட்டு விட்டுருக்காங்க. சும்மா நம்ம இதை வச்சு ரஃபாக அடித்து பார்க்கலாம். ஓகேங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல கேரம் போர்டு. என்ன கரெக்டான ஃபினிஷிங்காக இல்லை, அது உட்டன் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்கும், மெல்லிஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்டு ரேட்டுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 609 ஆகுது ரேட்டு, இதுக்கு ஒர்த்தான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஓகே பரவாயில்ல, எங்களுக்கும் ஓகே பரவாயில்ல. அண்டு நான் எந்த பொருள் வாங்கினா அந்த பெயிண்ட் அடித்து கொடுக்குற பொருள் மட்டும் வந்து கடைசி தான் பெயிண்ட் அடித்து கொடுப்பாங்களாட்டிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிவன் ஸ்டாச்சு வாங்கியிருந்தேன், அதுவும் அப்படி தான் பெயிண்டே இல்லாமல் நான் சமர் பெயிண்ட் எடுத்து உக்காந்து இந்த பிளாக் கலர்க்கெலாம் அடிச்சிட்டு இருந்தேன், அதுவும் ஃபினிஷிங்காக இல்லாமல் தான் கொடுத்துருந்தாங்க. தொடம் போதே பெயிண்ட்லாம் கையில் விட்டுட்டு பிசு பிசுன்னு இருந்துச்சு. கேரம் போர்டும் அதே ஸ்டேஜில் தான் வந்திருக்கு, பிளாக்கு ரெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்துருப்பாங்க. காயின்ஸ் மொதல் கொண்டு இப்போ தான் பெயிண்ட் அடித்து கொடுத்துருப்பாங்கனாட்டிருக்கு. ஓகே பரவாயில்ல. ஓகே நான் இன்னும் ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தோம், ஒன்று பேட்மிண்டன் பேட்டும் அண்டு ரெயின் கோட்டும் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து மண்டே டியூஸ்டே ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாள் வரும். இது வந்து எப்படி இருக்க சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பவுடர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், உங்களுக்கு இதோடய வியூ வந்து டாப் வியூவில் காமிக்கிறேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். இது வந்து பவுடர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்குது, பிங்க் கலரில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம தடவும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக மொர ஒரு மாதிரி சாஃப்டெல்லாம் ரொம்ப மொரமொரன்னு இருக்குது. ஓகே இதை வச்சு நம்ம அடிக்கும் போது நல்லா சருன்னே போகும் காயின்ஸ் எல்லாமே. சமர் இப்போ விளையாண்டுட்டு இருக்கான். இது வந்து சமர் அவனுடைய அமௌண்ட்டை வச்சு அவன் கேரம் போர்டு ஆர்டர் போட்டிருந்தான், இது அவனுக்கானது. அண்ட் அதே மாதிரி தான் வந்து பேட்மிண்டன் ஆர்டர் போட்டிருக்கான், அதுவும் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே வந்துடும், பார்க்கலாம் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேரம் போர்டை 4 கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிராக் மாதிரி இருக்குது, 4 கார்னர்லையுமே இருக்குங்க. நான் கூட 1-2 நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குது, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக லைட்டாக உடஞ்சே இருக்குது. நெக்ஸ்ட்டு 4th கார்னர்லேயும் அப்படியே தாங்க கிராக்காக தான் இருக்குது. சரி ஓகே நம்ம எது ஆர்டர் போட்டாலும் அப்படி தான் வரும், ஏதோ டேமேஜ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகாது, அதனால் நாங்களும் சரி ஓகே விட்டாச்சு. நம்ம கேரம் போர்டு எடுத்து பார்த்தா கொடுத்துக்கிறாங்க. சரி சமர் ரெயின் கோட் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம், செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு இடத்துல மட்டும் பட்டனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிழிஞ்சிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கன்னாச்சும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு ரொம்ப டேமேஜ் தான், ரிட்டன் போட்டுடலான்னு பார்த்தோம். பார்க்க போனால் அது ஒரு இடத்துல மட்டும் தாங்க வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு, மிச்சப்படி எல்லா இடத்துலையுமே நல்லா தான் இருக்குது. அண்டு பாக்கெட் இருக்குதுங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நம்ம கை விடுற மாதிரி வந்து பாக்கெட் வந்து சைடில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேன்னு பார்த்துட்டு தான். ஆனால் நாங்கள் ஆர்டர் போட்ட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், சமர் வந்து மாறி வரும், எனக்கு ரெட் கலரில் வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் டே ஆர்டர் போட்டால் அதே எல்லோ கலரில் தானே வரும், மாறாதுன்னா சரி வா வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் சொன்ன மாதிரி கலர் மாறிடுச்சுங்க, ஆனால் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெட் கலர் வரல, ப்ளூ கலர் வந்திருக்கு. ஓகே இது நைஸ் கலர் தாங்க, இது எல்லோ வந்தால் ரொம்ப பளிச்சுன்னு மின்னிட்டுருக்கும், இது வந்து ப்ளூங்கிறதுனால ஓரளவு நல்லா தான் இருக்குது. அண்டு இதோட லாங் லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கீழே வந்து ஷூ போட்டுப்பான், அதனால் அவ்வளோ
இப்போ வந்து ட்ரெஸ் நினைத மாதிரி இது வந்து கம்ஃபர்டபுளாக கரெக்டாக தாங்க இருக்குது. ரெயின்கோட் ஆர்டர் போடும் போதே அவனோட ஏஜ் செலக்ட் பண்ணி போடுறதுனா நல்லா பர்ஃபெக்டாகவே எங்களுக்கு ரெயின்கோட் கிடச்சிருச்சிங்க. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.